ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் போட்டு நல்லா ஒரு கறி குழம்பு சுவையில் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே நல்ல சூப்பரான காம்பினேஷனில் ஒரு கறி தான் ரெடி பண்ண போகிறோம். இதுவரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த ஒரு துண்டு இஞ்சி, ஆறில் இருந்து ஏழு பல்லு பூண்டு, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த மூணு நார்மல் சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்டாக கன்சிஸ்டன்சி போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் பேஸ்ட் போல் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கடாயில் 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாமே பொரிஞ்ச உடனே 3 பிரியாணி இலை நான் போட்டுக்கிறேன். இதில் 1 துண்டு பட்டை, 1 பூசணிப்பூ, 4 கிராம்பு, இது எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது எல்லாமே நல்லா வதங்கின உடனே அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஊற்றிடலாம். இது எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா 1 முறை கலந்துட்டுக்கணும். இது போல் பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றும்போது சப்பாத்தி சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா பிசையறதுக்கு நல்லா சௌரியமாக இருக்கும். இதில் தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம பச்சையாக தான் அரைச்சி போட்டிருக்கோம், அதனால இது எல்லாமே கலந்துட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு நான் மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். 10-15 நிமிஷத்துக்குள்ளே எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா பச்சை வாசனை போய் பாருங்கள், தண்ணியுமே நல்லா வற்றி நல்லா வெந்து வந்திருக்கு. பச்சை வாசனை எல்லாமே போய் நல்லா இப்போ மணமாக இருக்குது. இதை இப்போது 1 முறை நல்லா கலந்துட்டுட்டு 1/2 கிலோ பச்சை பட்டாணி நான் உதித்தி வச்சுருக்கேன், அதை குழம்புல போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இல்லை அப்படின்னா காஞ்ச பட்டாணியை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு நல்லா குக்கரில் போட்டு விசில் விட்டு எடுத்து அதை இதுக்குள்ளே நம்ம போட்டுக்கலாம். இப்போ பட்டாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலா எல்லாத்தோடையுமே பட்டாணி நல்லா கலந்துட்டுடலாம். இதை டேஸ்ட்டு பார்த்துக்குங்க. காரம் தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம மிளகாப்பூள் தூள் சேர்த்திக்கலாம். நான் இப்போ வந்து காஷ்மீரி மிளகாய் தூளும், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். நான் டேஸ்ட் பார்த்துட்டு காரம் தேவையான அளவுக்கு இது எல்லாமே குவான்டிட்டி போட்டிருக்கேன். நீங்களும் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையுமே இப்போ கலந்துட்டுட்டு மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். 15 நிமிஷம் நான் மூடி வச்சு பட்டாணி எல்லாமே நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இது 1 முறை நல்லா கலந்துட்டுக்குங்க. நல்லா கலந்துடும்போது எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா மர்ஜ் ஆகும். இதில் நான் 3 நார்மல் சைஸ் தக்காளி நல்லா அரைச்சி சேர்த்திருக்கேன். இதை 1 முறை நல்லா கலந்துட்டுக்குங்க. எனக்கு கிரேவி இந்த கன்சிஸ்டன்சியில் வேணும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்திக்கலாம். நான் 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே குழம்புல போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். இப்போது குழம்ப 1 முறை நல்லா கலந்துட்டுட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம மூடி வச்சு கொதிக்க வச்சா மட்டுமே போதும். நான் 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் மசாலா எல்லாமே நம்மளோட பட்டாணி உருளைக்கிழங்குலாம் போகும்போது அப்போ தான் சாப்பிடும்போது டெலிஷியஸாக இருக்கும். இது எல்லாமே 1 முறை கலந்துட்டாச்சு. நல்ல திக்கான கிரேவியாக நமக்கு ரெடியாயிருக்கு. இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி தூவி விட்டுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரான பட்டாணி உருளைக்கிழங்கு கிரேவி ரெடியாயிடுச்சு, சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இது போல் பட்டாணி உருளைக்கிழங்கு வச்சு நல்ல சூப்பரான கறி சுவையில் கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.